புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாழ்வு தாழ்வு இன்பம் துன்பம் என வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. அதில்தான் சரித்திரங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த சரித்திரத்தின் ஏடுகளில் உங்கள் பெயரை பதிய வைப்பதற்கான அனைத்து வழிமுறைகளையும் உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராசிக்கள் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-4596-9595. வணக்கம் சார். வணக்கம் சார். ருத்ராட்சம் ரொம்பவே பவித்திரமான அற்புதமான ஒன்று சார். அதனை யார் வேண்டுமானாலும் அணியலாமா? அதுல ஏதாவது கணக்கு இருக்கா? ருத்ராட்சத்தை பொறுத்தவரை வந்து எதுக்கு பயமுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எண்ணங்கள் வந்து தூய்மையாக இருக்கும் பொழுது ருத்ராட்சம் வந்து அற்புதமாக வேலை செய்யும். நீங்கள் வந்து ருத்ராட்சத்தை அணிஞ்சிக்கிட்டு அந்த பொறாமை, அப்புறம் வந்து ஒரு அடுத்தவங்களை வந்து ஏதாவது ஒரு இதில் வந்து நிந்திக்கணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களோட ருத்ராட்சம் அணியும்போது அது கெடுதலாக மாறிவிடும். ஸோ அதனால தான் ருத்ராட்சம் அணியும்போது கட்டுப்பாடுகள் தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறதே தவிர மற்றபடி இதுக்கு வேறு எதுவும் சூட்சமங்கள் கிடையாது. ருத்ராட்சத்தை பொறுத்தவரை பஞ்சமுகம் அதுதான் வந்து ஜென்ரலாக உள்ளது. மிச்ச முகமெல்லாம் யார்கிட்டயாவது கேட்டு தீட்சியை பெற்று அணிய வேண்டும். இந்த பஞ்சமுகம் மட்டும் யாரையுமே கேட்க வேண்டாம். அஞ்சு முகம் உள்ள ருத்ராட்சம் யார் வேணாலும் வாங்கி எப்படி வேணாலும் மாலையா 54 108 கட்டி அணியலாம். ஒரு ருத்ராட்சமும் தனிப்பட்ட முறையில் அணியலாம். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம்மா, நான் மதுரையில இருந்து ராணி பேசுறேன். ராணிமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையன் பாலாஜிங்கிற. ஓகே, அவருடைய டேட் ஆஃப் பர்த் 1 அவருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 27 அப்புறமா அவருக்கு நல்லா இருக்குமா, அதான் அடுத்த வருஷத்துலேருந்து அவருக்கு நல்லா இருக்குமா டைமு, மேலே மேலே நல்ல வளர்ச்சி இருக்குமா, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க முயற்சி பண்ணோன்னா வெளிநாட்டு போய் கொஞ்ச நாள் ஒரு 7 வரலாம் பணி செய்யலாம், அந்த மாதிரி அமைப்பில் வந்து ஜாதகம் இருக்கிறது. ஜாதக அமைப்பு படி பார்த்தீங்கன்னா அவர் அணியக்கூடிய ரத்னம் வந்து கனகபுஷ்பராகம். வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு கனகபுஷ்பராகம் அணிகிறது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா, நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம், வேலூர்லேருந்து பேசுகிறோம். கீதா. கீதாமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 28/3/1990. பிறந்த நேரம்? காலை 9:30. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன கீதாமா? மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். ஓகே, என்னமா கேட்கணும் உங்களுக்காக? மறுமணம் எப்போ நடக்கும், ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? ஓகே சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். உங்களுடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலத்திர தோஷம் இருக்குமா, அதனால உங்களுடைய முதல் திருமணம் பிரச்சனை ஏற்பட்டிருக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரும்பாலும் திருமணம் பார்த்தீங்கன்னா 8-17 இந்த மாதிரி நாட்களில் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வருடம், அதாவது இந்த நீங்கள் 2018 May அப்புறமா திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி 28 நீங்கள் சொன்னது. பொதுவாகவே இந்த 28 பிறந்தவர்கள் வாழ்க்கையில் எப்போவுமே சிக்கல் ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்குமா. நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து செய்யக்கூடியது திங்கக்கிழமை 7 7:00 to 8:00 தொடர்ந்து சனீஸ்வருடைய வழிபாடும் சிவன் வழிபாடும் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. சிவபெருமானுடைய வந்து திருவாசகம் இந்த இதில் உள்ள பதிகங்களை தினமும் ஒன்று படிச்சுட்டே வந்தீங்கன்னா இந்த கர்மாக்கள் குறையுமா, நல்ல முன்னேற்றம் இருப்போமா. ஒரு பசரா முத்தும் ஒரு நீளமும் போட்டு பாருங்க, நல்ல முன்னேற்றம் இருக்குமா, நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் தனலட்சுமி பேசுறேங்க, சென்னையில இருந்து. தனலட்சுமி அம்மா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க மகளுக்காக கேட்கணுமா. ஓகே, அவங்க பெயர்? அவங்க பேர் டி நிவேதா. டேட் ஆஃப் பர்த்? 13/3/2004. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் காலையில 2:30. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம்மா? விருச்சிக ராசி, அம்ச நட்சத்திரம். என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு நிவேதாக்காக? அவங்க படிப்பு பத்தி கேட்கணும் மேடம். குறிப்பா என்ன தெரிஞ்சுக்கணுமா படிப்பு பத்தி? அவளுக்கு சரியா இதுவும் ஆக மாட்டேங்குது படிப்பு, அதுக்காக நல்லா படிப்பாளான்னு கேட்கலாம் அப்படின்னு. கவலைப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். இன்னும் ஒரு 3 படிப்பு வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குமா, சரியான நேரம் இது. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் படிப்பு நல்லா இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்கம்மா, அகேட் கார்னட் ஓப்பல்னு ஸ்டோன் இருக்குமா, 3
இதை போடுறதுனால படிப்பு நல்லா விருத்தியாகும். வியாழக்கிழமை மாலை நேரத்தில் 6 to 7 o'clock தட்சிணாமூர்த்தியை தொடர்ந்து வழிபட்டு வாங்க. முடிஞ்சால் ஒரு தேங்காயை உடைச்சி 2 முடி நெய் விட்டு தீபம் போட்டு வழிபட்டு வாங்க. நிச்சயமா நல்ல படிப்புல முன்னேற்றம் இருக்கும், நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கணும். அழைப்பிற்கு நன்றி சார். இவங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பெற்றோர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னாக்க, குழந்தைங்க வந்து நல்லா படிக்கிறாங்க ஆனா ஞாபகம் வச்சுக்க மாட்டேன்றாங்க, இல்ல சில குழந்தைங்க படிக்கவே உட்கார மாட்டேன்றாங்க அப்படின்றாங்க. சில பேர் நல்லா படிச்சு ஞாபகமும் இருக்கு, எக்ஸாம் பேப்பர் வாங்கி பார்க்கும் போது அந்த பயத்தினாலேயே அவங்க வந்து மறந்து போயிடுறாங்க. இதற்கான தீர்வுகள் என்ன சார்? அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மறந்துடுறோம் அப்படிங்கிறது வந்து தப்பான ஒரு கருத்து. என்னன்னு கேட்டீங்கன்னா மத்ததெல்லாம் ஞாபகம் வச்சுப்பாங்க. இப்போ ஒரு டிவியில் வர சாங்காக இருக்கட்டும், ஒரு சினிமாவில் வர சாங்காக இருக்கட்டும், நடிக்கக்கூடிய ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், ஆக்டராக இருக்கட்டும், எல்லாரையும் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்காங்க. மற்ற விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்கவங்களுக்கு படிப்பு மட்டும் எப்படிமா ஞாபகமாக இருக்கும்? அதாவது கான்சன்ட்ரேஷன் இல்லை, ஈடுபாடு இல்லை. அந்த ஈடுபாட்டுக்காக நான் கண்டுபிடிச்ச ஒரு சமீபத்தில் உள்ள ஒரு இது தான் வந்து இந்த அகேட் கார்னட் ஓப்பல்ங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். அதை போட்டோன்னே நிறைய மாற்றம், 30% மாற்றம் வந்து கண்டிப்பாக கேரண்டியாக கிடைக்கும். அந்த 30% மாற்றமே பெரிய மாற்றம். அது மட்டும் இல்லாமல் வந்து கொஞ்சம் பிராணாயம பயிற்சி, மூச்சு பயிற்சி, பக்கத்தில் யார்கிட்ட போயிட்டு யோகா மாஸ்டர்கிட்ட போயிட்டு சின்னதாக ரொம்ப பெருசாலாம் போக வேண்டாம், போயிட்டு பிராணாயம பயிற்சி பண்ணுறதுனால பிராணசக்தி உடம்புல கூடுறதுனால இந்த கான்சன்ட்ரேஷன் பவர், இந்த பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை யார்கிட்ட கற்றுக்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருக்க முடியும். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? என் பேர் ரம்லா பானுங்க, நான் உடுமல்பேட்டையிலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போகிறீங்க? எனக்காக தாங்க கேட்க போகிறேன். ஓகே, உங்கள் டேட் ஆஃப் பர்த்? 21 April 1978. உங்களுக்காக என்னோட நேரம் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு, எப்ப பார்த்தாலும் சங்கடங்களாவே இருந்துட்டு இருக்கு. அம்மா கவலையே படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். சரி, பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த 4 ஆண்டுகளாக அவ்வளோவா நேரம் நல்லா இல்லாமல் இருக்குப்பா உங்களுக்கு. இன்னும் ஒரு 10 மாதம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், நல்லா உடம்பும் நல்லா இருக்கும், கொடுக்கல் வாங்கல் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குமா. பட் ஆனால் ரொம்ப நல்ல நேரம்ங்கிறது உங்களுக்கு 2022 அப்புறம் தான் வருதுமா. இப்போ நடந்துட்டுருக்கிறது குரு தசை நடந்துட்டுருக்கு, அதனால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மரகத பச்சை 2 கேரட் அளவுலையும் ஒரு பசரா முத்து போடுறதும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கும் தட்சிணாமூர்த்தியை தொடர்ந்து வழிபட்டு வாங்கம்மா, நல்ல முன்னேற்றம் இருக்குமா, நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கணும். அழைப்பிற்கு நன்றி, வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க, தோசிமணி. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மகனுக்காக கேக்குறேங்க, கல்யாணத்துக்குங்க. ஓகே, அவருடைய பெயரம்மா? பேர் கார்த்திகேயன்ங்க. டேட் ஆஃப் பர்த்? 30/8/1981ங்க. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 8/10ங்க. ஏமா பூன நட்சத்திரங்க, மீன லக்னங்க. ஓகேமா, 8/10 காலையா இரவாமா? இரவுங்க, முதல் கல்யாணம் இதாயிடுச்சுங்க. ஓகே, சதிவரஸ் ஆயிடுச்சுங்க, ரெண்டாவது கல்யாணத்துக்கு கேட்டுட்டு இருக்கிறேங்க. ஓகே சார், இப்ப கணித சொல்வாரம்மா, கேட்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா 2018 கடைசியில் அவருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? நீங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா, நான் ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. செவ்வாய்க்கிழமை காலை நேரத்தில் 8 to 9 o'clock தொடர்ந்து முருகப்பெருமானையும் அதுக்கப்புறம் வந்து விநாயகரையும் தொடர்ந்து வழிபட்டு வாங்க. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கு முத்துமாரியம்மன் மாரியம்மன் கோவிலில் குங்குமர்ச்சனை பண்ணிட்டு வாங்கம்மா, அதனால உங்களுக்கு சீக்கிரமா திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரத்னங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பவழம் ஒரு 2.5 carat சைஸில் கையில் மோதிரமா போடுறதும் கூட ஒரு பசரா முத்து ஒரிஜினல் முத்து அது போடுறதும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குமா. ஏன்னா கொஞ்சம் கலத்திர தோஷம் இருக்கிறதுனால இந்த 2 பரிகாரங்களை எளிமையான பரிகாரங்களை பண்ணி பாருங்கம்மா, நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கிழமா. அழைப்பிற்கு நன்றி சார். மந்திரம்னா தெரியும், நீர்னா தெரியும், இந்த மந்திர நீர் என்றால் என்ன சார்? அது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்களே, உண்மைதானா? உண்மைதான். அதாவது 16 வகையான மூலிகைகள் கலந்து கஷாயம் மாதிரி ரெடி பண்ணி கலசத்தில் ஊற்றி ஜெபம் பண்ணுறதுமா. அதாவது மாசிக்காய், கடுக்காய், சிவனார் வேம்பு, அம்மான் பச்சரிசி இது போன்ற மூலிகைகள்லாம் இருக்கு, பேய்மிரட்டி இந்த மாதிரி இருக்குது. இந்த மூலிகைகளை வந்து காய வச்சு அதை வந்து பொடி பண்ணி தண்ணியில் கலந்து கலசத்தில் வச்சு கலசத்தை இது பண்ணி ஆவாகனம் பண்ணி அதுக்கு வந்து மந்திரங்களை ஜபம் பண்ணி குறிப்பிட்ட சில மந்திரங்களை ஜபம் பண்ணி அந்த தண்ணீர் எடுக்கும்போது மந்திர நீராக இருக்கும். அது அந்த நீரை வந்து தெளிக்கிறதுனாலையும் குடிக்கிறதுனாலையும் சகலவிதமான வியாதிகள் போகிறது இல்லாமல் வீட்டில் தெளிக்கும் போது எல்லா எதிர்மறை சக்திகளும் போய் அந்த வீட்டில் நல்ல லட்சுமி கடாட்சம் சுபிட்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் இந்த கலச தாபாகனம் மட்டும் ஸ்ரீசுப்த பாராயணம் வந்து 7 to 11 பண்ணுவாங்க, பண்ணி முடிச்சோன்னா அந்த நீருக்கு ஒரு தனி சக்தி கிடைக்கும், அதுதான் மந்திர நீர்னு சொல்றது. மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க, வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க?
வணக்கம் மேடம். வணக்கம், பத்மநாபன் பேசுறேன். பத்மநாபன் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 7-6-1991. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி கன்னிராசி. அசுதன் நட்சத்திரம். ஓகே பத்மநாபன் சார், என்ன கேட்கணும் உங்களுக்காக? முன்னேற்றம் கம்மியா இருக்கும். நீங்க செய்யக்கூடிய வழிபாடு துர்கா வழிபாடு, மாலை நேரத்துல செவ்வாய் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துல தொடர்ந்து துர்கா கூமர்ச்சனை பண்ணிடுவாங்க, நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு கூமேதகம் வந்து ஒரு 3 கேரட் சைஸ்ல வந்து வலது கையில இல்ல இடது கையில மோதிரமா போட்டு பாருங்க, நல்ல முன்னேற்றம் இருக்குமா, நல்ல வாழ்க்கை வாழ்த்துக்கணுங்க பத்மநாபன். அழைப்பிற்கு நன்றி சார். நல்ல வாழ்க்கையை நீங்க சொல்லும் போது இந்த கேள்வி வருது சார், இதை தேடி நம்ம எங்கேயுமே ஓட வேணாம், நம்ம கைகளிலேயே இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நீங்க பதிவு பண்ணுவீங்க. இதுதான் யோக முத்திரை, இன்றைய யோக முத்திரை கேட்க நாங்க எல்லாருமே ரொம்ப அவள காத்துட்டு இருக்கோம். இது வந்து இன்னைக்குள்ள யோக முத்திரை வந்து ரொம்ப முக்கியமானதுமா, ஒவ்வாமை அலர்ஜி அப்புறம் சைனஸ் சம்பந்தமான பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் மன உறுதி, சுறுசுறுப்பு, வேகம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப மந்தமாக இருக்க காலகட்டங்களை செய்யக்கூடிய முத்திரை. இதற்கு ரெண்டு பேர் உண்டு, தேனி முத்திரைன்னு ஒரு பேரும் பிரம்மரி முத்திரைன்னு ரெண்டு பேருக்கு, பிரம்ம முத்திரை பிரம்மரி முத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த முத்திரை எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்காட்டி விரல் வந்து இந்த கட்டை விரலுக்கு கீழே வரணும், இந்த கட்டை விரல் வந்து இந்த நடுவிரலின் மத்தியம பகுதியை தொட்டிருக்கணும். இது மாதிரி ரெண்டு கையிலையும் இப்படி பண்ணுறதுக்கு பேர் பிரம்மரி முத்திரை தேனி முத்திரைன்னு பேர். இந்த முதிரையில் உட்காந்து தியானம் செய்வதோ, இந்த முதிரையில் உட்காந்து நீங்கள் வந்து மந்திர ஜபங்கள் செய்வதோ நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மந்திரங்கள் சீக்கிரமாக சித்தியாகும். ஒரு சிறிய மந்திரம் ஓம் ரீங் சிவ சிவ அப்படிங்கிற மந்திரத்தை அந்த முதிரையில் உட்காந்து சீக்கிரம் சொன்னீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கவங்க கூட அந்த கஷ்டத்துலேருந்து ஒரு 40-50% விடுதலை வந்து உடனடியாக ஒரு 48 நாளைக்குள்ளே இமீடியட்டாக கிடைக்கும். இந்த முதிரால உட்காந்து அந்த மந்திர பயிற்சிகள் செய்யலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? அதிகாலை மற்றும் நட்சத்திரம் கடக ராசி பூச நட்சத்திரம் மேடம். என்ன வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை செஞ்சிட்டு இருக்காரு, பொறியியல் படிப்பு படிச்சுட்டு. சரிங்க, அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அவர் என்ன மாதிரியான ராசிகள் போடலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறேன். ஓகே சார், இப்போ இதற்கான விளக்கங்கள் கொடுப்பாரு, கேட்கலாம் சார். இன்னொரு முறை பிறந்த தேதியை சொல்லுங்க. 17-7-96. ஓகே, உங்களுடைய கேள்வி வந்து என்ன ராசிகள் போடலாம் அப்படிங்கிறது இல்லைங்களா? அதே மாதிரி சார், அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? எதிர்காலம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 26 வயசுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருப்பாருங்க அவரு. 96 இல்லையா, 26 வயசுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருப்பாரு. இப்போ அவர் அணியவேண்டிய ரத்தனம் வந்து கனக புஷ்பராகும், 2.5 கேரட் சைஸ்ல வந்து வலது கையிலோ இடது கையிலோ மோதிர வரல போட்டுக்கலாம், அது கழுத்துல டாலரா போட்டுக்கலாம், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கணும். அழைப்பிற்கு நன்றி, வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? மேம், பெருந்திரையில இருந்து கவிதா பேசுறேன் மேம். கவிதாமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் கணவருக்காக கேக்கணும் மேம். ஓகே, அவருடைய பெயர்? மேம், பெயர் வந்து செல்வன். டேட் ஆஃப் பர்த்? மேம், அவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டைமும் தெரியாது. பரவாயில்லம்மா, ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? மேம், மேஷ ராசிங்க மேம். ஓகே, என்னமா கேக்கணும் உங்க கணவருக்காக? மேம், வாழ்க்கையில வந்து முன்னேற்றமே இல்ல, செல்வ வளம் வர்றதுக்காகவும் ஆரோக்கியத்தோட இருக்கிறதுக்காகவும் என்ன ஸ்டோன் போடணும்னு கேக்கணும். கண்டிப்பா சார், இப்ப கணித செல்வன் நீங்க வந்து கேட்டது வந்து நான் ஆரோட முறையில சொல்றேன்மா, நீங்க அணியவேண்டிய ரத்தனம் வந்து மரகத பச்சை பவளம், இது ரெண்டு ரத்தனங்கள் வந்து அணியலாம். தொடர்ந்து சனிக்கிழமை இரவு நேரத்திலையும், ஏன்னா சனிக்கிழமை இரவு நேரம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விசேஷமான நேரம், அந்த 7-8 இரவு, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில், எவ்வளோ சிரமங்கள் இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வந்துடலாமா. அதுபோல் தேபிரை அஷ்டம் எனக்கு பைரவர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க, நல்ல முன்னேற்றம் கிடைக்குமா, நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கணும். அழைப்பிற்கு நன்றி சார். விண் உயர உயர்ந்த மனிதனை அடுத்த நொடியே மண்ணுக்குள் புதைக்கும் வல்லமை சக்தி படைத்தது இந்த கந்திருஷ்டி செய்வினை, இந்த மாதிரி கோளாறுகள் இல்லைங்களா, இதனை போக்கக்கூடிய ரத்தினம் இருக்கா சார்? அதாவது வந்து இந்த செய்வினை அப்படிங்கிறது இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லைன்னு சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து மன ரீதியான பிரச்சனை கூட செய்வினையாக கொண்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் கந்திருஷ்டியை போகக்கூடிய ஒரு அருமையான ரத்தம் அப்படின்னா ஆம்பர் தான், அதுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி வந்து அதிகமான கிறிஸ்டல்ஸை யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து செய்வினை கோளாறுகளையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், அதே போல் வந்து கந்திருஷ்டியையும் முழுக்க கண்ட்ரோல் பண்ண முடியுமா. அதில் ரோஸ் குவார்ட்ஸ்னு ஒன்று வருது,
அதை மெடிடேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி கந்திஷ்டிக்கும் அதை யூஸ் பண்ணலாம். அதே போல் ஆம்பர் வந்து கந்திஷ்டிக்கு ஒரு அமையான ரத்தனமாக இருக்கும். அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், எங்கிருந்து பேசுறீங்க? ஓகே, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? அவங்க பெயர், ஹலோ, அவங்க பெயர் சார்? விஷயா, வி விஷயா. டேட் ஆஃப் பர்த்? 8. ஹலோ, சொல்லுங்க சார், இணைப்பில் இருக்கீங்க? 8/4/2001. ஓகே, பிறந்த நேரம்? 9/5/9. ஏஎம்மா பிஎம்மா சார்? பிஎம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? துளாராசி. துளாராசி சித்திர நட்சத்திரம். ஓகே, என்ன உங்களுடைய கேள்வி சார்? ராகு படிப்புல கொஞ்சம் கவனம் கம்மியா தான் இருக்கும். ராகுக்கு வந்து அதிதேவதை வந்து துர்காங்க, அதனால வந்து வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் தொடர்ந்து துர்கா வழிபாடு பண்ணிட்டே வாங்க. அது மட்டும் இல்லாம வித்ய வாசனை ஒரு தேவதை இருக்கு, அதோட மந்திரம் ஓம் ஐம் கிளீம் ஷோ வாக்வதனி வசிய சுவாகா அப்படிங்கிற மந்திரம் ஒரு செல்ஃப் அட்ரஸ் கவரை வச்சு நம்ம ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிங்கன்னா அந்த மந்திரம் எழுதி அனுப்பிச்சு வைப்பாங்க. அந்த மந்திரத்தை டெய்லி ஜெபம் பண்ணுறதுனாலையும் படிப்பு நல்லா இருக்குமா? அகேட் கார்னட் ஓப்பல் வந்து போட்டுக்கலாம், படிப்பு நல்லா இருக்கும், நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கங்க. அடைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க அங்கிருந்து? லதா பேசுறேம்மா. லதாம்மா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? வழிபாடு வந்து பெருமாள் வழிபாடுமா? சனிக்கிழமை இரவு நேரத்தில் பெருமாளை தொடர்ந்து வழிபட்டு வாங்க, நல்ல முன்னேற்றம் இருக்கா? மாதிரி சுவாதி நட்சத்திரத்தனைக்கு ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி பாருங்க, மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு 6 மாதம் சாத்தி பாருங்க, பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அணிய வேண்டிய ரத்தனம் பார்த்தீங்கன்னா ஒரு அகேட், ஒரு லாப்பிஸ் லசூலி, ஒரு பெரிடாட், இந்த 3 ஸ்டோன் அணிஞ்சு பாருங்க, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா? நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கிழமை. அழைப்பிற்கு நன்றி சார். எனக்கு ரொம்ப நல்ல ஒரு சந்தேகம் சார், நாம இறைவனை வணங்கணுமா நம்பணுமா அல்லது ஜாதகத்தை நம்பணுமா? ஜாதகத்தை நம்பினா கோவிலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, இறைவனை நம்பினா ஜாதகத்தை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சரணாகதி அப்படிங்கிறது வந்து தலையெழுத்தே மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு, அதனால இறையருள் இறைவனை வந்து நம்பிக்கை, அதாவது எனக்கு இது நடந்தும் நினச்சிட்டு போகக்கூடாது, அதாவது எனக்கு இது நடந்தே ஆகும் அப்படின்னு, அதாவது இது இந்த கோயிலுக்கு போனால் நல்லது நடக்கும் அதுக்காக நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு போகக்கூடாது. இறையருள் சரணாகதி நிலை, நான் அவரை தஞ்சம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சரணாகதிக்கு போகும்போது ஜாதகத்தை திறந்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஜாதகம் முக்கியம் கிடையாது, இறையருள் தான் முக்கியம். அதனால் இறை வழிபாடுக்கு தான் நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர ஜாதகத்துக்கு கண்டிப்பாக கிடையாது. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். இன்னைக்கு ராசிகள் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, அற்புதமான யோக முத்திரை சொல்லி கொடுத்தீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். நமது நிகழ்ச்சியை வைண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்களுக்காக ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ரத்தினம் சொல்லிடுங்க சார். ஆரோக்கிய வாழ்க்கைக்கு தேவையான ரத்தனம் அப்படின்னா நான் அனைவருக்கும் சொல்லக்கூடிய கடவுள் போன்ற ஒரு ரத்தனம் அப்படின்னா அகேட் ஓப்பல் தான். இந்த அகேட் ஓப்பல் யார் போட்டுக்கிட்டு மெடிடேஷன்னால மெடிடேஷன் சீக்கிரமாக வரும், அதுமாதிரி அவங்க கூட மந்திர வழிபாடுகளுக்கு நல்ல சக்திகள் இருக்கும், அந்த ரத்னத்தை வந்து பயன்படுத்தலாம். அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வரக்கூடிய சனிக்கிழமை அன்றைக்கி என்னுடைய விஜயம் வந்து பாண்டிச்சேரி இருக்குது, அதனால் பாண்டிச்சேரியில் பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க மட்டும் தொலைபேசியில் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாமா? நன்றி, வணக்கம். கண்டிப்பாக சார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராசிகள் குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக இந்த நாள் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் ஒரு குட்டி இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள்.